ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டெல்டா மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்த வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சில பல சந்தர்ப்பங்களால் என்னால் ஒரு பிரிஸ்கான ஒரு வாய்ஸ் ஓவர் மேக் பண்ணி வீடியோஸ் தர முடியல. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்க ராஜாடி பேர்ட்ஸ் பார்க்குக்கு நாங்கள் போனதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாகிடுச்சுங்க தஞ்சாவூர் டவுனு. நம்ம தஞ்சாவூர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்கில் இருக்குது. பழைய கலெக்டர் ஆஃபீஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கே வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேக் சைடு அப்படியே பேரலராக அதுக்கு பேக் சைடு உள்ள இடத்த தான் வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க்காக மாற்றியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், பெரிய கோவில்லேருந்து நமக்கு பெரிய கோவில் திரும்பும் பொழுது உள்ள அந்த கார்னர் பிளேஸில் தான் இந்த பேர்ட்ஸ் பார்க்கு செட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா டிக்கெட்டுங்க, 150 ருபீஸ் கொடுத்துட்டு போயிருக்கோம். அங்கே சின்ன குழந்தைங்களுக்கு டிக்கெட் இல்லை. இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகும்போதே டிக்கெட்டோடைய கீரை கொடுக்குறாங்க. அங்கே இருக்க அந்த ஆஸ்ட்ரீச்சுக்கு கொடுக்குறதுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே பக்கத்துலேயே ஃபஸ்ட்டே வந்து இந்த ஆஸ்ட்ரீச் ரெண்டு வச்சுருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கே. அதை நம்மக்கிட்ட வந்து கேட்குது, கீரை கொடுங்கன்ற கேட்குற மாதிரி வந்து தலைய தலையை வெளியில் விட்டுட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதுங்களை கொடுக்க. ஒரு மாதிரி பிரம்மாண்டமான ஒரு பறவையை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், அது நடைய வித்தியாசமாக ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒய்யாரமாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு உள்ளே போனோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ்லாம் நிறைய உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது அழகாகவும் செட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு இடம் தஞ்சாவூரில் இருந்து இவ்வளோ நாள் எப்படி கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக அந்த இடத்த வந்து நல்லா செட் பண்ணியிருக்காங்க. பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி குட்டி குட்டியாக சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கவுன் போட்ட மாதிரி எனக்கிற பறவைகள் பார்க்குறதுக்கு வந்து அதுங்கள்லாம் புதுசாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஒரு 1.5 hours to 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருக்குது. ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock நம்ம கிளம்பி ஒரு 4:30 உள்ளே ரீச் ஆகிட்டோம்னா அவங்க வந்து 6 o'clock தான் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அது வரைக்குமே நம்ம பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். பேர்ட்ஸ்லாம் நல்லா அழகாக நம்ம கையில் வந்து உட்காருது. இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான புறா. அது நல்லா நேமோடு கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாரு ஸ்ரீ சொன்னிச்சு இருக்கிறதுலே என்ன மாதிரி அழகு இதுதான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்துச்சாங்க. இதுதான் ஒன்ன மாதிரி, இதுதான் என்ன மாதிரி அப்படின்னு. செந்தூரன் மட்டும் பார்த்துட்டாரு. அதில் முட்டையிட்டு இருந்துச்சு சில பறவைகள். அம்மா முட்டையிட்ருக்கு முட்டையிட்ருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணுங்கம்மா அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் அதை முடித்த உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி இருக்குது. நம்ம டிக்கெட் வாங்கி பஞ்ச் பண்ணிவிட்டு பேர்ட்ஸ்க்கான அந்த ஃபுட்டு நம்ம கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோன்னா இது தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஏரியா உள்ளே போனோடனே பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கைக்கு வந்து உட்காருது. போதும் கொடுத்த அந்த 150 ரூபாய்க்கு அந்த சந்தோஷமே போதுங்கிற மாதிரி இருக்குது. புதுசாக இருக்குல்ல. நான் நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு கோழி குஞ்சு பிடிச்சாலே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கொச்ச கொச்சான்னு எல்லா பறவைகளும் வந்து நம்ம கையில் வந்து உட்காருது. என் கையில் உட்காரு, யார் கையில் தான் போய் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் பார்த்துருந்தோம். நானும் அக்கா அக்கா பையன் தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு. ஆனால் எங்கள் அக்கா கையில் தான் வந்து உட்காந்துது. நாங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு வந்து உட்காரலை. யாருக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ஜாலியா இருக்கா? ஓட்ட சத்தத்துல இந்த க்ளோஸ்டு ஏரியா முடிச்சு வெளில வந்தோன்னா கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவில் நிறைய பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஸ்பேஸே வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இடம். இதை முடிச்சுட்டு பின்னாடி போனோன்னா இந்த மாதிரியே இன்னொரு ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் பெரிய பேர்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இந்த பேர்ட்ஸ்லாம் மினியேச்சர் குயில் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கூஸ்லாம் நிறையா விட்டுருந்தாங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க.
உங்களுக்கு நார்மலாக அது என்ன எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, உள்ளே போகலாமா உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு. இந்த டாக்லாம் வந்து அம்மா விளம்பரத்தில் வர்ற டாக்லாம் இருக்குமா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சாருஸ்ரீ கூப்பிட்டுட்டு இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாயெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு டைப் ஆஃப் எலி வச்சுருந்தாங்க. ரொம்ப 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 குட்டியான ஆமை இருந்துச்சுங்க. அந்த ஆமை குட்டிங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இல்லை, இந்த டிவி ஆடிலெல்லாம் பார்த்தது தான். பார்த்தோன்னா அப்படியே நின்றுட்டேன் நான். அதை நின்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்படியாவது வீடியோ எடுத்துட முடியுமான்னு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. அப்புறம் இங்கே பெரிய பேர்ட்ஸ் இருக்கணும்னு பிள்ளைங்கள்லாம் இதுக்கு அடுத்த இந்த செக்மெண்ட் வந்துட்டாங்க. இவங்க வந்து இங்கே வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து இதில் என்ன விஷயம்னா, இதை வந்து இதை பேர்ட்ஸ் எல்லாம் உடச்சி சாப்பிடுது. அப்போ ரொம்ப நேரம் நம்ம கையில் இருக்குது, அது கூட நார்மல் ஃபுட்டு தான், வந்த உடனே எடுத்துக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமையாக உட்காந்து நம்ம கையில் வந்து உடச்சி உடச்சி சாப்பிட்றதுனால ரொம்ப நேரம் நம்ம கையில் இருக்குது. இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து கையில் உட்காரும்பொழுதே ஒரு மாதிரி கிளிப் மாதிரி நம்ம கையை பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலு. நல்லா இருந்துச்சுங்க, நல்லாயிருக்கு. ஒரு ஈவினிங் குட்டீஸ் அழைச்சிட்டு எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பிள்ளைங்களை அழைச்சிட்டு நிறைய பேர் தஞ்சாவூரில் இருக்க மக்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. வெளியூரில் இருக்கவங்களும் வந்தீங்க அப்படின்னாலே இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு அவசியம் வந்துட்டுக்கோங்க. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், அக்கா பையன் ஷோல்டரில் ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் இருந்தால் ஃபோட்டோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியாக ஆனால் வந்து உட்காந்துச்சு. ரொம்ப ட்ரை பண்ணோம் எல்லோரும். இந்த ஏரியாக்குள்ளே நம்ம வரும்பொழுது கொஞ்சம் நாங்களும் குழந்தையாகவும் மாறிட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் வந்து அது ஃபீடிங் டைம் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு செர்லாக் மாதிரியான ஒரு ஃபுட்டு வந்து கொஞ்சம் செமி சாலேட் பண்ணி கிண்ணத்தில் கொடுத்தாங்க. அதை எங்கள் கையிலலாம் கொடுத்தாங்க கொடுக்க சொல்லி. அப்படியே அக்கா பையன் ஷோல்டரில் வச்சு அவனை ஃபோட்டோ எடுத்துலாம் ட்ரை பண்ணேன், ஆனாலும் அதில் உட்காரலை. ஒரு பேர்டு வந்து உட்காந்துச்சு, அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க தலையிலலாம் உட்காந்துச்சு. அங்கே முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் முயலுக்கு மட்டும் தண்ணி ஒரு கவுண்டருக்குள்ளே முயல் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து முட்டைக்கோஸ் கொடுத்தாங்க. அந்த முட்டைக்கோஸு பெட்டல்ஸ் வந்து நிறைய அந்த லீஃப் கட் பண்ணது நிறைய வச்சுருப்பாங்க. அது பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. சிந்துரன் எப்படியாவது ஒரு முயலை நான் தூக்கி ஆவேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தார். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அப்போயே ஒரு 5:45 கிட்ட ஆனதுனால அவங்க க்ளோஸ் பண்ணுற டைம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அர்ஜென்ட் படுத்துனாங்க. அப்படியுமே செந்தூரன் வந்து ஏதாவது ஒரு முயலை தொட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஷேராக பிள்ளைங்க ஹாப்பியாக இருப்பாங்க. 1.5 hours 2 hours வந்து நம்ம 150 கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அது வர்த்தாக தாங்க இருக்குது. பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து கண்டிப்பாகவே இந்த இடத்த காட்டி விடுங்க பிள்ளைங்களுக்கு, அவங்க கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. தம்பி பாரு, தம்பி சூப்பராக பார்ப்பாங்க. ஊட்டி விடுறேன். குட்டீஸ்க்கெலாம் வந்து அதை தொட்டு பார்க்குறத விட அதை அவங்க கூட இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மன்னு இல்லை, 1 வயசு 2 வயசு குழந்தைங்களாம் அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது குடும்பத்தோடு வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இந்த ராஜாளி பறவைகள் பூங்கா. அவசியம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.